முன்னையெல்லாம் செத்தா 14 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க இப்ப அப்படி இல்ல ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க எம்டி சார் நீங்க உயிரோட இருக்கும் போது யாருக்கு ஒரு தம்பிக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தீங்க செத்த பிறகு 36 ரூபாய்க்கு புண்ணியம் காட்டீங்க போன இடத்துலயாவது நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க வாங்க வாங்க வணக்கம்மா இவங்க பையனோட பெரியம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க போன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே போன் பண்ணிட்டு வந்தா பொண்ண ஜோடிச்சு வச்சிருவீங்கல அதான் யதார்த்தமா பார்க்க வந்தேன் பொண்ண கொஞ்சம் கூப்பிடுறீங்களா பொண்ணு வேலைக்கு போயிருக்கா அதுக்கு என்ன இருக்கட்டுங்க நிதானமாவே வரட்டும் வந்ததும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே போறோம் ஏன் நீங்க சாப்பாடு எல்லாம் போட மாட்டீங்களா என்னங்க நீங்க அம்மா அம்மா யார் அவங்க உங்க அக்காவே பொண்ணு பார்க்க வந்தவங்க திடீர்னு வந்துட்டாங்க போய் வாங்கன கூப்பிடு ஏங்க நான் ரைட பண்ணுங்களா எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய் செஞ்சிட்டு சொல்லாத நான் செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க இந்த ஃபேன் இருக்க இத கழட்டிட்டா ஒரு கேப் கிடைக்கும் இந்த சைக்கிள் கேப்ல நான் வெளிய போய் ஜனங்களை கூட்டிட்டு உங்களை காப்பாத்திறேன் இத நீங்க ட்ரை பண்ண முடியாது என் பாடி வேல்யூ இப்பதான் உங்களுக்கு தெரியும் ஊசி போல உடம்பு இருந்தா டேக் இட் ஈஸி பாலிசி ஜப்பான் ஐட்டம் मेल वर्वी ஆனா எங்க வீட்டுக்கு வர மரமாக விளக்கு வைக்கிறது முன்னாடி வரணும் தான் நாங்க ஆசை பண்றோம் அப்ப நாங்க வரங்க என்னங்க சென்னையில புதுசா ஃளைன் ட்ரெயின் விட்டுருக்காங்களே அது நீங்க போறீங்களா போலயா என்ன நானும் போல முருகா என் பேர் அது இல்லங்க கோபாலகிருஷ்ணன் கடவுள் என்னமா விளையாடுறா பாத்தீங்களா இதே அந்த லிஃப்ட்ல ஏன் கூட ஒரு ஆம்பள இருந்தான் வெச்சீங்க யூகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அவன் பலசாலியா நான் அழகனா அவன் பெரியவனா இதே உங்க கூட ஒரு பொம்பள இருந்தான் வெச்சீங்களா இந்த லிஃப்டே வெடிச்சி பிஞ்சு போயிடும் நல்ல வேளை உங்க அதிஷ்டம் நான் இருக்கேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஏங்க எதுக்குங்க கத்தி ஒரு எழுச்சி உள்ள இந்திய இளைஞன கொல்லாதீங்க ஒண்ணே கொல்றதுக்கு இல்லையா உன்கிட்ட இருந்து தப்பிக்க என்ன குத்திக்கிறதுக்கு ரம்பான் கேள்விப்பட்டே ப்ளேடின் கேள்விப்பட்டே உன்னை எதில சேக்கறதுன்னு புரியல யமினா ஜி இங்க வா என்னக்கா ஐயோ இந்த கோபாலகிருஷ்ணன் நம்பி கையா வந்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு அவன் எனக்கு கொழா புட்டு செய்ய சொல்லி தரேன்னு சொன்னா இவனை நம்பி எனக்கு வீட்டுல சோறு கூட ஆக்கல அந்த ஆளுக்கு வேற அல்சர் கேஸ் மேல சீட் விளையாடுற குஷியில அந்த ஆளுக்கு பசியே தெரியல பசி வந்துச்சு அந்த மனுஷன் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான் டோன்ட் வரிக்கா எனக்கு கோபாலகிருஷ்ணனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவர் ராத்திரி எங்கேயே தங்குறது இல்ல இங்க படுத்தாதான் தூக்கம் வரும் அதனால சொல்றேன் கண்டிப்பா அவர் வந்துருவாரு 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 என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டே ஏன் ரெண்டாவது ஆட்டத்துல கலந்துக்கிறது ஏன் ஜாமி மழை பெய்யறது நல்ல சகுனம் அருமையான சகுனம் அப்படின்னா ஓகே கோபாலகிருஷ்ணன் ஒரு மணி நேரம் வெளியே போறதுக்கு ஊரை கூட்டி சொல்லிட்டு போறவன் இன்னைக்கு இன்னார வரைக்கும் வரலன்னா என்ன அர்த்தம் அவன் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம் என்ன கோபாலகிருஷ்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா எங்கயாவது போன் பண்ணி கேட்க வேண்டியதானே கவலைப்படாதீங்க மாமி காலையில பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும் சூசைடா ஆக்சிடென்ட் ஆனது என்னங்க தலை வலிக்குதா நெஞ்சு வலிக்குதா வயித்து வலிக்குதுங்களா காலையில சாப்பிட்டது பசிக்குது மேம் ஓ நைஸ் பவர் இருக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம்
ये वेले गवनी है तुम्हें काल नीटी है थैंक यू கழுவுப்போம் One carrot, one onion, one tomato, two beans. That's all. நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க லிப்ட்டுக்குள்ளே சுவிட்ச் போர்டு இருக்கு சுவிட்ச் போர்டு உள்ள ஒரே லிப்ட் இதான் நினைக்கிறேன் இப்ப அடுப்பு பத்து வச்சாச்சு அடுத்து உள்ள வைக்க வேண்டியதுதான் ஏற்கனவே வீட்லயே கிளீன் பண்ணாச்சு அதனால இப்ப கிளீன் பண்ண வேண்டியது இல்லை பாசுமதி ரைஸ் பிரியாணி ரெடி தட்டிடுங்க வேற டூ பிளேஸ் ஓ தொடங்க எதுலையுமே கிளீனா இருக்கும் இதையும் தொடங்க உங்க பசியை விட இதனோட வாசம் உங்களுக்கு இருக்குது வெயிட் 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 எதை செஞ்சாலும் பக்காவா செய்யணும் இது காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதான் நம்ம கை பக்கம் தண்ணி மட்டும் குடிக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிக்கும் ஏன்னா எப்ப லிப்ட் திறக்கணும் தெரியாது தண்ணியே நல்லா இருக்கு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது நான் பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னவ நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இல்ல எனக்கு என்னமோ அவளுக்கு இந்த கல்யாணம் செய்யிஷ்டம் இல்ல அதனாலதான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாளோன்னு தோணுது எங்க போயிருப்பா என்ன மாதிரி அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலையில அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்றேன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க என்னங்க பழுகுச்சு என்ன உண்ட மயக்கமா குத்துங்க வழக்கமா எப்பங்க படுப்பீங்க தூக்கம் வரும்போது நாங்களா நான் ரயில் வரும்போது படுப்போம் எனக்கு ஒரு பழக்கங்க எனக்கு யாராவது கதை சொன்னாதான் தூக்கம் வரும் இல்ல நான் யாருக்கா கதை சொல்லுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்றதா முடிவு பண்ணிட்டேன் அது என் சொந்த கதை சோக கதை கொஞ்சம் சீரியஸ் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த கதை என் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ பதிலாம வந்துருங்க கதை வேணாம் கொட்டாய் பாஷையில சொல்றீங்களா ஆனா என் கதைக்கு கொட்டாயில என்ன கிளாஸ் வரும்னு எனக்கு தாங்க தெரியும் எனக்கு இன்னொரு பழக்கங்க சின்ன வயசுல எங்க அம்மா கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன் கொஞ்சம் பெரிய பையனானவனா தலகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன் இன்னைக்கு என்ன பண்ணலாம் இல்ல நீங்க அப்படி எதுவும் பயந்துட கூடாதுன்னா கை குட்டியால என் கைய கட்டிருங்க கட்டுங்க உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி பழக்கம் இல்லீங்களா தூக்கத்துல பணாத்துறதா காக்கைக்கு குரல் அழகு கழுதைக்கு காதழகு பாலுக்கு நீரழகு நீருக்கு மோர் அழகு இதுக்கு அது அழகு அதுக்கு இது அழகு பரிச்சைக்கு பெட் அழகு பள்ளிக்கு கட்டழகு என்ன மேடம் டிஸ்டர்ப் பண்ணுற அதான் நேத்துல இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன் ரம்பம் நீங்க மனசுக்குள்ள என்ன ரம்பம் திட்டுறது நல்லா கேக்குதுங்க ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களை மாதிரி வெளிப்படையா தெரியாது ஏ மிஸ்டர்
இப்படி நீங்களும் நானும் தனியா லிப்ட்ல மாட்டிட்டோம் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதே தாங்க நானும் சொல்றேன். ஒரு வயசு பையனோட தனியா நீங்க உள்ள இருந்து வெளியே சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடிடாதீங்க. ஆண்டவா உங்க பேரு உஷாவா? ஆனி உன் தலை எழுத்து தூக்கா. அப்பா அப்பா அக்கா வந்துருச்சு. உஷா என்னம்மா ராத்திரியெல்லாம் ஏன் வரல? உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலையாம்மா? தொந்தரவு தொந்தரவு பண்ணாதே, எதுக்கு தூக்கக்கு போட்டுக்கிற போற? மாப்பிள்ளையா? யாருக்கு? உனக்குதாம்மா. உன்னை கேட்காம அப்பா மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாருன்னு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம இருக்கலாமா? மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது எங்க எம்டி செத்துட்டாருன்னு நேற்று மத்தியானமே லீவ் விட்டுட்டாங்க. அந்த பதட்டத்துல நான் லிப்ட்ல இருக்கிறது தெரியாம வாட்ச்மேன் லிப்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அப்பா ராத்திரி முழுக்க லிப்ட்ல தனியாவா இருந்த? நல்லவேளை என் கூட லிப்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. அப்போ ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளை கூட லிப்டுக்குள்ளேயே வந்த? ஆமா. கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? வயசு பார்த்தா ஆகாதவன் மாதிரிதான் தெரியுது. ஐயோ நம்ம குடும்பத்துல இப்படியா இடி விழணும்? பொத்தி பொத்தி காப்பாத்தின பொண்ணு இப்படி பத்திக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அம்மா அக்கம் பக்கத்துல தெரியறதுக்குள்ள சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த காலத்து பசங்க அஞ்சு நிமிஷம் கரண்ட் கட்டானாலே போதும். நீயோ பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசு பொசு பொசுன்னு பக்கத்திலே இருந்திருக்க, உன்னை தொட்டு பார்க்காமல இருந்திருப்பான். சீ வாய மூடு. உன் வீட்டுக்காரர் உன்னை விட்டுட்டு ஓடி போய் கூட உனக்கு புத்தி வரலையே. கேப்பிடி அம்மா கேப்ப. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அந்த நாய் என்ன நடுத்துறவுல விட்டுட்டு போனதுனால பண்டதுங்க கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியது இருக்கு. ராத்திரி முழுக்க கூடவே ஒருத்தன் இருந்தானா? எதுவுமே நடக்கலையா? இவ சொல்லுவாளா அத நாம நம்பணுமா? இப்படியும் ஒருத்த உலகத்துல இருப்பானா என்ன? வண்டி நீ போய் எங்கயாவது வாலிபர் பணம் ஆத்துல மறந்தது அது இதுன்னு செய்தி வரும்னு பாக்குறேன். காணோமே இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்க. ஏப்ரல் கார்டு இருக்க, பணம் எப்படி பாட்டு கேக்கும்? எனக்கு யா நல்ல ஒப்பாரிய ஒண்ணு போடுங்க. கண்ணாடி ஏத்து ஏசியே போடுறேன். பாடி வந்துடுச்சு கோபாலகிருஷ்ணன், பாடி வந்துடுச்சு கோபாலகிருஷ்ணன், பாடி வந்தாச்சு. போய் காணா ஊருக்காரன் போயிட்டான. என்ன சூட்கேஸ்? ஒருவேளை ஓமனா கொலை செஞ்ச மாதிரி கோபாலகிருஷ்ணனை துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல வச்சு அமிச்சுட்டானுள்ள. ஒரு ராத்திரி நான் வரலங்கிறதுக்காக எல்லாரும் கலங்கி போய் வாசல் நினைக்கிறீங்களே? ஆமா கோபாலா, நீ இன்னும் சாகல. நினைக்கும் போது
எனக்கு கண்ணு கலங்குது. நல்ல வேளை இன்னும் என் பொண்டாட்டி எந்திரிக்கவே இல்ல. கோபாலகிருஷ்ணா, மேரி கமின். வாங்க மேடம், வாங்க. என்னப்பா மேடம் கிடமில்ல, நமக்குள்ள என்னத்துக்கு? உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஈரத்தலையோட விரிச்சு போட்டு வந்திருக்கேன். அப்ப இதுல காய வச்சுக்கங்க. பாத்தியா, இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேண்டாங்கிறது. இஸ்திரி பட்டிய தலையில வச்சா முடி பொசுட்டு போயிடாது. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இது தூய் நூன் மேடம். இத ஹேர் ட்ரையராவும் யூஸ் பண்ணலாம், இஸ்திரி பட்டியாவும் யூஸ் பண்ணலாம். இத பாருங்க. ஜீரணமாறுங்க. அந்த நேரம் அதுக்கு சரியில்ல. 12-ல இருந்து 2 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கார அலாரம் அடிச்சவன அலறி புடிச்சு எந்திரிப்பாரு. ஒரு மனுஷன் 3 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிச்சான்னு வச்சுங்க, சாமானியத்துல தூங்க மாட்டான், அங்கிட்டு இங்கிட்டு அலைவான். அப்ப நானும் எந்திரிச்சிருவா? நோ 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 நோ, நீங்க எந்திரிக்கவே கூடாது. உங்க வீட்டுக்காரர் மறுபடியும் தூங்கிடாம இருக்கிறதுக்கு அவருடைய கவனத்தை உங்க பக்கம் திசை திருப்பணும். அப்படி அது புரியுது புரியுது. இதுக்கு மேல நீ சொல்லித்தர வேண்டாம். நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சின்ன பையனா? அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? மணி 3 தான் ஆகுது. ஐயோ, இதுக்கப்புறம் நான் எப்ப தூங்கி எப்படி முழிக்கிறது? சரி, பாட்டாவது கேட்போம். வள்ளியம்மா, வள்ளியம்மா, நீ ரொம்பதான் இழைச்சு போயிட்ட. வர வர நீ உடம்ப கவனிக்கிறதே இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்ல. 7.5 வருஷத்துக்கு அப்புறம் என் இழப்பு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? நான் தூங்கினாத்தையும் கும்பகாரனே முழிச்சுட்டேன். ராவணன்தான்